ஒரு டைரக்டரா நிச்சயமா வருவார். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணியிருக்கார். திருப்பதி சுவாமியோட அந்த அண்டர் கரண்ட் அந்த விஷயம்தான், அது வந்து யாரும் மறிக்கல. ஏன்னா எல்லாருமே இந்த படம் நாங்கள் பண்ணும்போதே அந்த ஆசாத்னுடைய அந்த ரைட்ஸை நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் அது அது வந்து தமிழில் எந்த அளவுக்கு அதை மெருகேற்றி பண்ணாருன்றது தெரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். இந்த நேரத்தில் அவருக்கும் அவருடைய அப்பா எடிட்டர் மோகன் சார் அவர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிரதர் ரவிக்கும், இது ஒரு உங்களுக்கு ஒரு நியூஸாக இருக்கும். இந்த படத்தில் ரவி கூட வேலை செஞ்சுருக்காரு, டிஸ்கஷன்லலாம் ரவிலாம் இன்வால்வ் ஆகிருக்காரு, சில சீன்ஸ்லாம் ரவி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஹோல் ஃபேமிலிக்கே நான் வந்து பெரிய நன்றி சொல்லணும். அது ஒரு சில பேட்டியில் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், ஆஸ்கர் ரவி சாரை பற்றி பேசும்போது நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதை இது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவர் அவர் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டே கூட வந்ததில்லை, பூஜை கூட வந்ததில்லை. ஸோ அருமையான ப்ரொடியூசர் அவர். அவர் எடுத்த படங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து அவருக்கும் சரி எனக்கும் எல்லாரும் என்னமோ சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னு ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. என்னுடைய 52 படத்தில் இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். என்னோடய கெரியரில் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து சில ரிவ்யூ சில நெட்டில் நான் சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். உடனே உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதாவது ஒரு ஜென்ரலாக நான் பார்ப்பேன், ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து விஜய் ஆண்டனி, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ், நீங்கள் ஆடியோவில் சாங்ஸ் கேட்டிருக்கீங்க, பட் அதை தவிர்த்து இந்த படத்தினுடைய ரீ ரெக்கார்டிங்கை பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் வந்து டப்பிங்கில் பார்த்ததுக்கும் சும்மா டபுள் பாசிட்டிவ் அப்படி பார்த்ததுக்கும் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பார்த்ததுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வரும்போது ரவி சார்லாம் சொல்லிகிட்டு இருந்தது, இப்போ தான் மீட் பண்ணிட்டு வந்தேன். அவர் அதாவது அவர் வாயிலிருந்து ஒரு படம் ஹிட்டுன்னு வர்றதே பெரிய விஷயம். நான் கேட்டேன், என்ன சார் நீங்கள் ஹாப்பியாக அப்படின்னு கேட்டேன். நீங்கள் கவலைப்படாமல் போங்க, படம் வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அந்த அமைச்சர், அதாவது என்னமோ பிரிண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி பண்ணுறாங்களாம், தியேட்டர்ஸ்லாம் ஜாஸ்தி பண்ணுறாங்களாம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அறிகுறிகள், படம் மிகப்பெரிய வெற்றி அடைய.